வணக்கம், இது நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேச பத்திரிகையாளர் கோடீஸ்வரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார். ஒரு முக்கியமான சர்வே முடிவு வெளியே இருக்குது, திமுக நடத்திய ஒரு ரகசிய சர்வே அப்படின்னு வெளியே இருக்குது. முக்கியமாக ஒரு மூணு விஷயத்த அந்த சர்வேல வந்து அட்ரஸ் பண்ணுறாங்க. ஒன்று வந்து விஜய் வந்து அரசியலுக்கு வர்றதுனால திமுகக்கு என்ன விதமான பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஒரு விஷயத்தை ஆய்வு செஞ்சுருக்காங்க. ரெண்டாவது வந்து உதயநிதிக்கு துணை முதல்வர் கொடுத்தா அது என்ன மாதிரியான இம்பாக்ட் உருவாக்கும் அப்படிங்கிறத பற்றி ஆய்வு செஞ்சுருக்காங்க. மூணாவதாக வந்து மத்திய பாஜக அரசோட திமுக அரசு இணக்கம் காட்டுறது என்ன விதமான கிரவுண்டில் வந்து இம்பாக்ட் உருவாக்க போகுது அப்படிங்கிறத பற்றியும் ஆய்வு செஞ்சுருக்காங்க. அந்த ரிப்போர்ட் வெளியே இருக்குது இன்றைக்கி, அதை எப்படி சார் பார்க்குறீங்க? இந்த மூணுத்துக்குமே சர்வே எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. கைப்புண்ணுக்கு கண்ணாடி எதற்குன்னுவாங்க. அறிஞர் அண்ணாவால் பதப்படுத்தப்பட்டு அறிஞர் அண்ணாவின் கொள்கையினால் வந்த ஒரு கட்சி திமுக. மக்களோட எண்ணோட்டம், மக்களோட சிந்தனை எப்படி இருக்குது அப்படின்றத புரிஞ்சிக்கிறதுக்கு ஒரு சர்வே வைக்கிறதுன்றதே ஒரு அவலம். சரி ஓகே, இன்றைக்கி எல்லாமே வந்து ஐயா பிரசாந்த் கிஷோர் போன்ற வகையிற ஆட்கள் வந்து ஒரு கருத்து எடுத்து ஒரு கலந்தாய்வு எடுத்து சொன்னால் தான் நமக்கு அரசியலே புரியுது. அதற்கு கோடிக்கணக்கில் பணம் செய்கிறது, இன்னும் செலவு பண்ணுறது இன்றைய அரசியல் ஆகிப்போச்சு. மக்கள் பிரச்சனையை மக்களோட நீங்கள் பழகினாலுமே புரிஞ்சிடும். ஆனால் மக்களோட அந்நியப்படும் போது என்ன ஆகும்னா இந்த மாதிரி கணக்கு வழக்கெல்லாம் எடுக்க வேண்டியிருக்கும். இப்போ விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு வந்தால் தாக்கம் இருக்குமானா? கண்டிப்பாக தாக்கம் இருக்கும். என்ன மாதிரி தாக்கம் இருக்கும்னா, ஆட்சி மாறுற அளவுக்கு ஆட்சி போகிற அளவுக்கு தாக்கம் இருக்காது. விஜய் தனியாக போராடணும். இப்போ விஜய் வந்து நானும் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கேன், நானும் வந்து அண்ணன் சீமான் போலவே தனியாக போகிறேன், நாங்களும் வந்து ஒரு மூன்காவது அணியோ நான்காவது அணியோ இல்லை என் தலைமையில் ஒரு கூட்டணி அப்படின்னு போனால் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒருவேளை விஜய் அதிமுகவோட கூட்டணி சேர்ந்தார் அப்படின்னா அப்போது வந்து பாஜகவுக்கு சிக்கல், அதை விட அதிகமான சிக்கல் திமுகவுக்கு. ஏன் பாஜகவுக்கு சிக்கல் நான் சொல்கிறேன்னா, பிஜேபி இஸ் ஆம்பிஷியஸ். அதாவது பிஜேபி வந்து திமுகவுக்கு மாற்று நாங்கள் தான், அதிமுகவை விட அதிகமாக திமுக விமர்சனம் செய்கிறோம் நாங்கள், நாங்கள் அந்த எதிர்கட்சி அந்தஸ்து எங்களுக்கு வந்து விட்டது, நாங்கள் தான் பிரதான எதிர்கட்சின்னு சொல்லிட்டு பாஜக ஒரு கட்டமைப்பை உருவாக்கிட்டுருக்காங்க. அந்த கட்டமைப்பை அவங்க ரொம்ப நாளாக உருவாக்குறாங்க, பல வருஷமாக உருவாக்குறாங்க, பல தேர்தல்களாக உருவாக்கியுமே அவங்களுக்கு அந்த ஒரு 20% வாக்கு வங்கி தாண்டுற அந்த ஒரு எண்ணோட்டம், அந்த நம்பிக்கை கூட வரலாம். உதாரணத்துக்கு இப்போ எல்லாம் என்ன பேசுகிறாங்கன்னா, என்டிஏ வந்து 18% நம்ம பார்த்தோம். அந்த இதே மாதிரி கருத்து கணிப்புலலாம் வந்து 4 சீட்டு வருவாங்க, 5 சீட்டு வருவாங்க, அவங்க வந்து வளர்ந்துட்டாங்க, ஏடிஎம்கேவோடு சேர்த்து இருந்தால் ஒரு 25 சீட்ஸ்லாம் வந்திருப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் செய்திகள் வந்து திணிக்கப்பட்டது. அதேமாதிரி கருத்து கணிப்புகள் மூலமாக நிறைய செய்திகள் சொல்லப்பட்டு திணிக்கப்பட்டது. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது அப்போ விஜய் உள்ளே வந்தோன்னா ஃபஸ்ட்டு இமீடியட்டாக டிஸ்டர்பன்ஸு பிரச்சனை யாருக்குன்னு பார்த்தா பிஜேபிக்கு. ரெண்டாவது, ஏன்னா பிஜேபி இஸ் இன் தேர்ட் ஃப்ரம் பொசிஷன். இப்போ விஜய் வந்து இப்போ ஓப்பனிங் வரும்போது என்னென்னா, ஒரு 7வது 6வது இடத்துல ஒரு அதாவது உங்களுக்கு ரேஸுன்னு வந்துட்டப்போ ஏதோ ஒரு நம்பர் வரணும். அப்போ விஜய் வந்து கண்டிப்பாக வந்து 8வது இடத்துல 9வது இடத்துல கம்யூனிஸ்ட் கட்சிக்கெல்லாம் பின்னாடி இருப்பார் அப்படின்ற மாதிரி பொருள் வராது. அப்போ விஜய் வந்து அந்த 1 2 3 4 டாப்பில் உள்ளே வந்துடுவாங்க. அப்போ அந்த 1 2 3 4 உள்ள டாப்பில் வரும்போது என்ன ஆகும்னா, 4th தேர்டில் இருக்கிறவங்களும் முதல்ல அடி வாங்கும். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு தலைவலி பிஜேபிக்கு. பிஜேபிக்கு ஓகே, ஆட்சியில் இல்லை, ஆட்சியை இழக்கிறதுக்கும் ஒன்றும் இல்லை, ஆட்சிக்கு வந்ததும் கிடையாது, அதனால் ஓகே அது கதை முடிஞ்சு போச்சு. அடுத்து அதிமுகவுக்கு என்ன மாதிரி பாதிப்பு இருக்கும்னா, பிளவுபட்டு எல்லா கட்சிகளும் எதிர்த்து எதிர்த்து நின்று திமுக எதிர்ப்பு தான் உங்களோட ஒரு ஒரே கொள்கை, ஒத்த வரி கொள்கை, அதை தான் நீங்கள் தேர்தல் பிரச்சாரமாக பண்ண போகிறீங்கன்னா, நீங்கள்லாம் பிளவுபட்டு நிற்கும்போது என்ன ஆகிடும்னா, திமுகவுக்கு அது எந்த விதமான பாதிப்பும் தராது. இப்போது உதாரணத்துக்கு 1000 ரூபா பெண்களுக்கு கொடுக்குறாங்க, அதே மாதிரி பெண்கள் வந்து பஸ்ஸில் போகிறதுக்கு இப்போ இலவசம். அப்புறே மாதிரி குழந்தைங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு காலையில் சிற்றுண்டி கொடுக்குறாங்க, அதே மாதிரி 10வது 12வது படிக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு ஊக்கத்தொகை கொடுக்குறாங்க, காலேஜ் போகும்போது ஊக்கத்தொகை கொடுக்குறாங்க. இப்போ இந்த திட்டங்களால் பயன்பெற்றவர்கள், இந்த திட்டம் வந்து நமக்கு நல்லா தானே இருக்குது, இந்த திட்டம் நல்லா இருக்குது, இந்த காசு நமக்கு திருப்பி வேணும், இப்போ மாதம் 1000 ரூபா வாங்கக்கூடிய பெண்கள் இல்லை இந்த பணம் நமக்கு வேணும், இந்த திட்டம் வந்து முக்கியம் அப்படின்னு அவங்க உணர்றாங்கன்னா அவங்க திருப்பி திமுகவுக்கு அப்படியே ஓட்டு போடுவாங்க. அப்போ அந்த திமுகவோட அந்த கட்சி வாக்கு வங்கி இருக்குது பாருங்கள், அதை திரும்ப அவங்க அப்படியே பெறறாங்க அப்படின்னா, அந்த ஒரு சூழ்நிலையில் விஜய் தனியாக, நாம் தமிழர் கட்சி தனியாக, அதிமுக தனியாக, பாஜக தனியாக, அப்படி எல்லாரும் தனித்தனியாக நிற்கும் போது அட்வான்டேஜ் டிஎம்கே. இது ஒரு பார்வை. இது வந்து அதிமுகவுக்கு இதனால் பாதிப்பு. ஏன் அதிமுகவுக்கு பாதிப்புனா, அதிமுக ஒரு காலத்தில் ஆண்ட கட்சி, அதிமுக எதிர்கட்சியாக இன்றைக்கி இருக்கும்பொழுது எல்லாரோட எதிர்கட்சியோட
ஆசை எதிர்பார்ப்பு என்பது ஆளுங்கட்சியாக மாறணும். அப்போ அந்த ஆளுங்கட்சியாக மாறணும்னா அதிமுக ஒரு மெகா கூட்டணியை அமைக்கணும். இப்போ மெகா கூட்டணியை அமைக்கணும்னா அதில் மேபி நாம் தமிழர் கட்சியோ இல்லை விஜய் அவர்களோ இல்லை பாட்டாளி மக்கள் கட்சி இந்த மாதிரி ஒரு 4-5 கட்சிகள், அதாவது திமுகவோட போய் சேர மாட்டாங்க, திமுக அணியில் இல்லை, அந்த மாதிரி ஆட்களை வந்து சேர்த்து ஒருவரால் மெகா கூட்டணி அமைச்சார்னா அவருக்கு ஒரு வாய்ப்பு வரும் திருப்பி ஒரு முதலமைச்சர் ஆகிறதுக்கோ 2026 அதிமுக நன்றாக சேர்த்து. இது ஒரு பார்வை. இல்லை விஜய் தனியாகவே நின்று 2026 சிஎம் ஆயிடுறாரு அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் பேசுகிறாங்க. அது வந்து போகாத ஊருக்கு வழி தேடுறது. அதாவது விஜய் எந்த தொகுதியில் நிற்பார் இப்போ சொல்ல சொல்லுங்கள் யாருன்னா 1.5 வருஷம் தெரியாது. சரி, எல்லாம் யாருக்கு தெரியும்? பாண்டிச்சேரியில் இருக்கே புஷி ஆனந்துக்கு தெரியும். அப்போ மெட்ராஸில் இருக்கிறவங்களுக்கு, கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க, சேலத்தில் இருக்கிறவங்க, தூத்துக்குடியிலலாம் அதை விஜய்க்கு வந்து கட்சி கட்டமைப்பாக இருக்கா? தியேட்டரில் படம் ஓட்டினா தமிழ்நாடு பூரா கேரளாலேயும் ஓடுது, அது வேறு விஷயம். படம் ஓடுறது வேறு, எலெக்ஷன் பூத்தில் ஓட்டு வாங்குறது வேறு. அப்போ ரெண்டுமே வேறு. அப்போ என்னோடய கணிப்பு பிரகாரம் அந்த செய்தியிலையுமே வந்து ஏதோ ஒரு 10 விழுக்காடு வாக்கு வருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது ஓரளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 8 விழுக்காடு வந்து குறைந்தபட்சம் வரும்ன்றது என்னோட புரிதல். ஏன் அப்படின்னா கமல் அவர்களை பார்த்தோம், கமல் அவர்களுக்குமே வந்து ஒரு 4-5% வாக்கு வந்து இவ்வளவு தேர்தலாக கஷ்டப்பட்டு கரடியாக கத்தி மக்களுக்கு உணர்வுபூர்வமாக ஒரு சில பேச்செல்லாம் பேச்சுமே சீமான் அவர்களுக்கு ஒரு 8% வந்து. அப்போ கமல் அவர்களையும் சீமானோட ஒப்பிடும்போது கிட்டத்தட்ட ஒரு புதுசாக ஒருத்தர் ஓப்பனிங் பண்ணுறாங்க. அதுவும் விஜய் இஸ் அ பாப்புலர் ஸ்டார், இளைஞர்களோட அந்த ஆரவாரம் இருக்குது, பெண்களுக்கு அதிகமாக பிடிச்ச ஒரு ஒரு கதாநாயகன், அதெல்லாம் வைத்து பார்க்கும்பொழுது ஒரு 8% வாக்குகள் வாங்கக்கூடிய கெப்பாசிட்டி. ஒருவேளை தேர்தல் நல்லா பண்ணுறாரு, நல்ல ஆட்களை வந்து கட்சியில் எடுக்கிறார், இப்போ முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்காங்க, இல்லை அங்கே ஏதோ ஒரு 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 நல்லது செய்து ஒரு நல்ல ஒரு பேர் எடுத்த ஒரு ஒரு சோஷியல் சர்வீஸில் இருந்திருக்காரு, அவரை தூக்கி உள்ளே போடுறாங்க, இல்லை ஒரு ரிட்டையர்டு ஆஃபீஸர் கை சுத்தன் பேர் வாங்கினார், நீதியரசர் ஒருத்தர் ரிட்டையர் நல்ல மனுஷன் பேர் எடுத்தார், இல்லை ஒரு 2 பத்திரிகையாளர்கள் வந்து நல்லா இருந்தாங்க, இல்லை ஒரு 2 செல்வந்தர்கள் அவருக்கு பணம் நிறைய இருக்குது, அந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சி இல்லாமல் பப்ளிக்கிட்ட நல்ல பேர் இருக்கிற கேண்டிடேட்ஸ் எல்லாம் தேடி தேடி அந்த கட்சியில் போட்டு பலப்படுத்தினார்னா இந்த 8-10 ஆகும் 10-12 ஆகும். அது கூட 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 தலைவலி யாருக்குன்னா இந்த மற்ற கட்சிகள் எல்லாத்துக்கும். ஒருவேளை விஜய் அதிமுகவோட கூட்டணி போயிட்டார்னா அப்போ தான் வந்து அது திமுகவுக்கு பெரிய பிரச்சனை. விஜய் தனியாக நிற்கிறதுனாலையோ இல்லை கூட்டணி இல்லாமல் போகிறதுனாலையோ திமுகவுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, அது திமுகவுக்கு ப்ளஸ். விஜய் தனியாக நிற்கிறார்னா விஜயும் திமுக ஓட்டு எதிர்த்து ஓட்டு வாங்குவார், சீமானும் திமுகவை எதிர்த்து ஓட்டு வாடுவாங்க, அதிமுகவும் விஜய் அவர்களை எதிர்த்து திமுகவை எதிர்த்து ஓட்டு வாடும், பாஜகவும் திமுகவை எதிர்த்து ஓட்டு வாங்கும். அப்போ இவங்க எல்லாருமே அந்த ஓட்டை பிரித்து பிரித்து எடுத்துகிட்டு போகும்போது இது எல்லாமே எதிர்கட்சிகள் ஓட்டு, எதிர்கட்சிகள் ஓட்டு பிளவுபடும் போது ஆளுங்கட்சிக்கு சாதகமாக போகும். இப்போ இது கூட அடுத்ததாக ரெண்டு விஷயத்த டச் பண்ணி அந்த சர்வே சொல்லுது. ஒன்று வந்து மத்திய அரசோட திமுக கட்டுற அந்த உறவு, அந்த இணக்கம் அப்படிங்கிறது என்ன விதமான விஷயத்தை கிரௌண்டில் உருவாக்குது அப்படிங்கிறத பற்றி சர்வே செஞ்சுருக்காங்க. அதை பற்றி எப்படி சார்? அடுத்த 2 கேள்விகள் பார்த்தீங்கன்னா, ஒன்று இந்த இணக்கமாக செல்வது பாஜகவோட, இன்னொன்று உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பதவி துணை முதல்வர் பதவி கொடுக்குது. அப்போ இணக்கம் அப்படின்னும் போது பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நாட்கள் தமிழகத்தில் பார்த்திங்கன்னா அண்ணாமலை அவர்கள் வந்து திமுகவை திட்டாமல் விமர்சனம் பண்ணாமல் அதிமுகவை திட்டுற ஒரு சூழலை பார்க்குறோம். அதே மாதிரி பாஜக தலைவர்கள் எல்லாமே வந்து கலைஞர் அவர்களே நாங்கள் வந்து அது வந்து ஒரு ஒரு பாராட்டு விழா, அவர் ஒரு சிறப்பான முதலமைச்சர் அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. அப்போது வருஷத்தில் 365 நாள் 363 நாள் இல்லை 362 நாள் குடும்ப அரசியல் கலைஞர் அவர்களால் தான் இப்படியெல்லாம் ஆகிப்போச்சு, திராவிட கட்சிகள் தான் ஊழல் கட்சிகள், இதனால தான் தமிழகம் வந்து மேம்படலை அப்படிலாம் பேசிட்டு வருஷம் பூரா அப்படி பேசிட்டு ஏதோ ஒரு 2 பௌர்ணமிக்கும் 2 அமாவாசைக்கும் வந்து நாங்கள் மாற்றி பேசுவோம் அப்படின்னு நீங்கள் மாற்றி பேசிட்டிங்கன்னா அப்போ மக்கள் வந்து அதை ரசிக்க மாட்டாங்க. இது திமுகவுக்கும் பொருந்தும், அதிமுகவுக்கு பொருந்தும். அது வந்து ஒரு ஒரு கூடா நட்பு கேடில் முடியும் அப்படின்ற மாதிரி கலைஞர் கருணாநிதி அவர்கள் சொல்வார். ஒருவேளை இல்லை இல்லை நம்ம எதுக்கு எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கணும், நமக்கு பரந்தூர் விமான நிலையம் வரணும், நமக்கு 4 காசு சம்பாதிக்கணும், டெண்டர் நிறைய விடணும், பறக்கும் வழி சாலை போடணும், 8 வழி சாலை போடணும், இண்டஸ்ட்ரீஸ்லாம் இங்கே வரணும், அது மூலிமா நமக்கு வந்து வருவாய் பெருக்கணும், அதன் மூலிமா கான்ட்ராக்ட் கிடைக்கணும், அரசியல் பண்ணணும், கட்சி நடத்தணும், சம்பாதிக்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்கிற பட்சத்தில் பாஜகவோட நெருக்கமாக இருந்தால் தான் இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பண்ணிங்கன்னா முதலுக்கே மோசம்தான் தமிழக மக்கள் கொடுத்த முடிவு. ஐயத்திரி எடப்பாடி பழனிசாமி அவர்களோட சேர்ந்து பயணம் பண்ணார், அந்த ஒரு அது ஒரு முக்கியமான சர்க்கிள் அதிமுகவுக்கு. அப்போது இதெல்லாம் சரி செஞ்சிட்டோமே, அப்போ நாங்கள் பாஜக விட்டுட்டு வெளியில் வந்துட்டோமே, எங்களுக்கு வாக்கு வங்கி இன்னும் சரியாக வரலையே, கையில் வரலையே, நான் இன்னும் 20% தானே உட்காந்துருக்குறோம், தொடர் தோல்வியாக இருக்குது அப்படின்னா
மக்களுக்கு இன்னும் உங்கள் மீது நம்பிக்கை வரலை. நீங்கள் அந்த மக்களுக்கு நம்பிக்கை வரா மாதிரி அந்த அந்த பிரச்சாரத்தை பண்ணலை, அதற்கு உண்டான அந்த மாற்றம் நீங்கள் கொடுக்கல. அதுதான் ப்ராப்ளம். இப்போ 2014 ஓட்டு போடலை பாஜகவுக்கு, 2019 ஓட்டு போடலை, 2024 போடலை, 2026 நம்ம ஒருவேளை இணக்கமாக செஞ்சால் நமக்கு ஓட்டு கிடைக்கும் அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. அவங்களுக்கு 5% இருக்குது, 8% இருக்குது. பட் திராவிட கட்சிகள் பாஜகவை நம்பி போனாங்கன்னா மக்கள் அவங்கள நட்டாத்தில் விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. மக்களுக்கு வேறு சாய்ஸஸ் வந்துச்சு. இனிமேல்ட்டும் வந்து நீங்கள் 2026 பொறுத்தவரைலாம் பார்த்தீங்கன்னா சாய்ஸஸ் அதர் சாய்ஸஸ் ஆறுது. சீமான் அவர்கள் கரடியாக கத்திக்கிட்டு இருக்காரு. ஒரு 8% 8%லேருந்து அது 10-12 ஆச்சுனாமோ அது திராவிட கட்சிகளுக்கு மைனஸ் தான். விஜய் இன்னொரு சாய்ஸ். அப்போ இந்த மாதிரி சாய்ஸஸ்லாம் இருக்கும்போது அவங்க வந்து மாற்றத்தை மாற்றி யோசிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ இதெல்லாம் வந்து கூர்ந்து நீங்கள் கவனிக்கும் போது பாஜகவோட நட்பு வேணுமா வேணாமா அப்படின்றது திராவிட கட்சிகள் திங்க் பண்ணிக்கணும். ஒன்றுக்கு ரெண்டு. அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வந்து துணை முதல்வராக இல்லை முக்கிய பொறுப்பு கொடுத்தா அது என்ன விதமான தாக்கத்தை கொடுக்கும்னா, ஆல்ரெடி திமுக மீது ஒரு கடுமையான விமர்சனம் வருடங்களாக இருக்கிறது. அதாவது என்ன சொல்கிறாங்க, இப்போ கூட ஒரு சர்ச்சை பேச்சு வந்தது சமீபத்தில், ரஜினி அவர்கள் பேசினார், துரைமுருகன் பேசினார். இப்போ அதற்கு பதில் அளிக்கக்கூடிய இன்றைக்கி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஒரு கருத்து சொல்கிறாங்க. அதாவது பாவம் துரைமுருகன் கலைஞர் காலத்து அரசியல்வாதி, இன்றைக்கி ஸ்டாலின் அவர்கள் கீழே வேலை செய்கிறாரு, கூட இருக்கிறாரு. அதுக்கடுத்து நாளைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முக்கியத்துவம் இருந்தாலும் அதுக்கும் அவர் வந்து உழைக்கணும், கூட இருக்கணும், பாவம் என்ன பண்ணுவார் அப்படின்னு. இது வந்து ஏதோ ஒரு கருத்து, அவங்க வந்து அரசியல் காழ்ப்புணர்ச்சினால பேசுகிறாங்கன்னு கிடையாது. இந்த கருத்து தமிழகத்தில் பரவலாக பரவி இருக்கிற ஒரு கருத்து. திமுகனாவே குடும்ப அரசியல், அவங்க குடும்பம் குடும்பமாக அவங்க குடும்பத்தை தவிர்த்து வேறு யாருக்கும் பண்ணுறதில்லை. அந்த பார்வை, அந்த குற்றச்சாட்டு, அந்த விமர்சனம் என்பது இருக்குது. இதை தான் அம்மையார் ஜெயலலிதா அதிகமாக பண்ணதுனால அவங்க வந்து ஜெயிக்கிற அந்த வாய்ப்பும் அவங்களுக்கு அதிகமாக கிடச்சிது. அப்போ ஸ்ட்ராங் ஆன்டி டிஎம்கே ஓட்டு அப்படின்றது எப்படி இருக்குன்னா, திமுக எதிர்ப்பு, திமுக விருப்பத்துக்கு வாக்கு. அதேமாதிரி பிஜேபி வேணுமா பிஜேபி வேணாமா அப்படின்றது, இதெல்லாம் வந்து ஸ்ட்ராங் க்வெஸ்சன்ஸ் பிஃபோர் தி ஓட்டர்ஸ். வாக்காளர்கள் வந்து இதை மையமாக வைத்திருக்கிறாங்க. ஏன்னா இப்போது அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி வேணுமா வேணாமான்றது சிலபஸ்லேருந்து போயிடுச்சு, அது இப்போது கேள்வி கிடையாது. அதிமுக ஆட்சி இப்போ திருப்பி வரணுமா வேணாமான்றதும் இன்றைக்கி ஒரு பேசு பொருளாக இல்லை. திமுக ஆட்சி இருக்கணுமா திமுக ஆட்சி போகணுமான்றதான் பிரதான கேள்வி. பாஜகவோட நட்பு வேணுமா பாஜக விட்டு நீங்கள் வெளியில் போகிறீங்களா அப்படின்றதான் இன்னொரு கேள்வி. அப்போ என்ன தான் இருந்தாலும் இந்த எலெக்ஷனில் வந்து ஏடிஎம்கே வைத்து தேர்தல் ரிவால்வ் ஆகிறத விட திமுக வைத்து தான் ரிவால்வ் ஆகும். அப்போ திமுக வைத்து ரிவால்வ் ஆகுது, நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் முக்கிய பொறுப்பு கொடுத்து அதனால் வந்து அவர் துணை முதல்வராக இருந்தால் நல்லதுன்ன பலம் அப்படின்லாம் சுற்றி இருக்கிறவங்களாம் சொல்லுவாங்க. அவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டு பண்ணிங்கன்னா அதனால் ஒத்த ஓட்டு கூட வரப்போகிறது கிடையாது. இப்போ மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர், இதே மாண்புமிகு துணை முதலமைச்சர். துணை முதலமைச்சர் என்பது கான்ஸ்டியூஷனல் போஸ்ட் கிடையாது. அதாவது அமைச்சராக வந்து கவர்னர் வந்து டெசிக்னேட் பண்ணுவார். இது வந்து அப்பாயின்மெண்ட் போஸ்ட். இது வந்து அரசாங்கமே ஒரு ஜிஓ போட்டு போட்டுக்கலாம். இவர் இதை பண்ணிட்டு இப்போ நீங்கள் துணை முதலமைச்சராக ஆக்கிட்டிங்கன்னா அவர் வந்து நிறைய ஃபைல் பார்க்கணும். அவருக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து கேள்விகளாக கேட்கப்படும். ஏதோ ஒரு துறையில் தப்பு பண்ணால் கூட முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் ஒரே பேர், ரெண்டு பேரும் ஒரே குடும்பத்துலேருந்து வரீங்களே, நீங்கள் என்ன பண்ணீங்கன்ற ஒரு கேள்வி வரும். அட்லீஸ்ட் சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கும்போதாவது அதனுடைய அந்த நோக்கம் போகாது. இன்னொன்று ஸ்பெஷல் ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்டேஷன், அது வந்து பார்த்திங்கன்னா இந்த 1000 ரூபாய் கொடுக்குறது, மாணவர்களுக்கு பாஸ் கொடுக்குறது, மாணவர்களுக்கு காசு கொடுத்து திட்டங்கள் கொடுக்குறது, அதனால் அதில் வந்து விமர்சனம் இருக்குது. அப்போ இந்த அட்வான்டேஜ்லாம் இருக்குது. இல்லை நாங்கள் மீறி இதை நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதற்கு உண்டான பாதகங்கள் நீங்கள் தான் பார்த்துக்கணும். பாஜக காத்து கொண்டிருக்கிறது, அதிமுக கண்டிப்பாக விமர்சனம் பண்ணும். பொதுமக்கள் கிட்டேயுமே அந்த ஒரு பேர் வந்து அது ஒன்று இருக்குது. அதாவது என்ன பிரச்சனைனா, அது கலைஞரே சொன்னது தான். அதேமாதிரி இன்றைக்கி முதலமைச்சரும் சொல்கிறாரு, கருத்துக்கள் வந்திருக்கு இன்னும் அது வந்து கணியலை அப்படின்ற பழுக்கலை அந்த மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அதெல்லாம் வந்து அவங்க வந்து கூர்ந்து கவனித்து தான் சொல்கிறாங்க. இதற்கு வந்து ஒரு சர்வே எடுத்ததே என்ன கேட்டால் தப்பு. இதெல்லாம் 4 பேர்கிட்ட போய் இதை கேள்வியாக நீங்கள் கேட்டிங்கனாலுமே அவங்க முகம் சொல்லிப்பாங்க, என்னங்க இவரே வந்துட்டு கரண்ட்டு வேலை, தண்ணி வேலை, பால் வேலைலாம் ஏற்றிட்டாரு, இவரு இதே பிரச்சனை பெருசாக இருக்குது, இவர் வேறு அவரை துணை முதல்வர் ஆக்கணும்னாங்க அப்படின்ற மாதிரி அவர் வருத்தப்படுறவங்கலாம் உண்டு நாட்டில். அதாவதுங்க, நீங்கள் வந்து அரசியல் ஆளுமைகளை வந்து அவங்களுக்கு வந்து பதவி கொடுத்து தான் அவங்க பர்ஃபார்ம் பண்ண போகிறதுன்னு கிடையாது. ஒரு இன்றைக்கி தேதியில் திமுகவோட ஒரு முக்கிய நிர்வாகி அப்படி இருக்கும்போது திமுகன்ற கட்சியை பலப்படுத்துகிற வேலையை பார்க்கமே தவிர்த்து ஆட்சியில் நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா கட்சின்றதை காப்பாற்ற முடியாது. திமுக போன்ற கட்சிக்கு இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய விமர்சனம் கட்டாயம் தெரியும். இப்போ இந்த விஷயம் செய்யணுமா செய்யக்கூடாதா, எதை கவனம் செலுத்தணும், கட்சி கவனம் செலுத்தணுமா ஆட்சி கவனம் செலுத்தணும் அப்படிங்கிற விஷயத்தில் அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும். அப்படி இருந்தும் வந்து ஏன் வந்து உதயநிதிக்கான இம்பார்ட்டன்ஸ் வந்து சமீப நாட்களில் ரொம்ப அதிகமாக கொடுத்துட்ருக்காங்க, அது சார்ந்த செய்திகளை வெளியிடுறாங்க, அதை அந்த டிஸ்கஷன்ஸை கவனிச்சுட்டே இருக்காங்கிறத ஒன்று பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதை ஏன் அதாவதுங்க, இப்போ கலைஞர் அவர்களுக்கு பிறகு ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்தார்.
அப்போ அவர் வந்து சீக்கிரமாக வரல, நிறைய பிரச்சனைகள், இன்னல்கள், உள்ள சண்டை, வெளியில் சண்டை, நிறைய போட்டா போட்டிகள், நிறைய விமர்சனங்கள்லாம் இருந்தது. அவர் மீது வந்து குடும்ப அரசியல்ன்ற அந்த ஒரு அவங்களோட பலமாக தான், அவங்களோட பலவீனமும் அது தான். அப்போ அந்த ஒரு நெருடல், அந்த ஒரு பிரச்சனைக்கு நடுவில் தான் அவர் வந்து இவால்வ் ஆகி வர்றாரு. அவருக்கே வந்து பல வருடங்கள் ஆச்சு. அப்போ நீங்கள் வந்து அந்த பதவியை வந்து இன்னாரோட குடும்பத்திலேருந்து வந்த ஒரே காரணத்தால் நீங்கள் பதவிக்கு மேலே கொடுக்கும்போது, சாமானிய மக்கள் இருக்கிறாங்களே, எளிய மக்கள், அதாவது கார்லேயே போயிருக்க மாட்டாங்க, ஒரு வசதிகள்லாம் பார்த்துருக்க மாட்டாங்க, அதாவது வாழ்வாதாரம் உங்களுக்கெல்லாம் மேம்பட்டுருக்கு. ஏதோ ஒரு சனாதன கொள்கை பேசுகிறவங்களுக்கும் மேம்பட்டுருக்கு, திராவிட சித்தாந்தம் பேசுகிறவங்களுக்கும் மேம்பட்டுருக்கு, அந்த கொள்கையை பேசுகிறவங்க. ஆனால் அந்த கொள்கையை நம்பி ஓட்டு போட்டவங்களோட எண்ணம் வந்து, இல்லை வாழ்க்கை மாறி இருக்கா, இல்லை எண்ணோட்டம் மாறி இருக்கா, இல்லை அவங்க புத்தி கூர்மை இன்னும் படிப்பு அதிகமாக இருக்கா அப்படின்னா, அதிலெல்லாம் சிக்கல் இருக்குது. அப்போ உங்களுக்கு வேணுன்றது நடந்திருக்கு, சாமானிய ஓட்டு போடுற மக்களுக்கு நிறைய விஷயங்கள் நடக்கலை. அது நடக்காத காரணத்தில் அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் திருப்பி திருப்பி அந்த உங்கள் குடும்பத்திலேருந்து வரவங்களுக்கே அதிக முக்கியத்துவம் கொடுத்து வரும்போது என்னன்னா, அது ஒரு முகசலிப்பு தன்மை ஏற்படுத்தும், அது வந்து அவங்களுக்கு கிடையாது. அப்போ இருந்தும் ஏன் அந்த முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னா, சுற்றி இருக்கவங்க இருக்காங்க இல்லையா, அது அமைச்சர் பெருமக்களாக இருப்பாங்க, இல்லை வந்து அதிகாரிகளாக இருப்பாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட இருக்கையை காப்பாற்றிக்கிறதுக்கும் அவங்க பசப்பேசி தம்பி என்னமா பண்ணுறாரு, அப்படி பண்ணுறாரு, இப்படி பண்ணுறாருன்னு சொல்லிட்டு பொழுதுக்கு இதே பேசும்போது சம்டைம்ஸ் என்னென்னா, மேலே இருக்கவங்களுக்கே மூளை செலவு செய்து விடுவார்கள். ஓகே பா, நீங்கள் இன்னும் கொடுக்காமல் வச்சுருக்கீங்க, வேறு அந்த கட்சியிலலாம் இப்படிலாம் நடக்குமா, அவரை பாருங்கள் அவர் புளுக்கி செஞ்சார், இவரை பாருங்கள் இவர் புளுக்கி செஞ்சார். முடிஞ்ச அளவுக்கு அரசியல்வாதிகளோட குடும்பத்தில் இருக்கிற உறவினர்களோ இல்லை மூத்தவர்களோ அரசியல் வாழ்க்கைகளை இருக்கும்போது மற்றவர்கள் வெளியில் தெரியாமல் இருக்கிறது அவங்களோட அரசியலுக்கு நல்லது. இப்போ அறிஞர் அண்ணாவோட புகழ் ஏன் இன்னும் நீடித்து நிலச்சி நிற்குது அப்படின்னா, அறிஞர் அண்ணாவோட குடும்பத்தில் வந்து மற்றவர்கள் யாரும் அவங்க பெருசாக ஆக்கலை, பெருசாக பேசப்படலை, அவங்க தள்ளலை, யாருமேதும் திணிக்கவில்லை. அதே மாதிரி நீங்கள் எம்ஜிஆர் எடுத்திங்கன்னா, குடும்பம் கிடையாது, சரி அண்ணன் பசங்க அவங்க இவங்க சொந்தக்காரங்களாக இருந்தாங்க, இன்றைக்கி எங்கே இருக்கிறாங்க, அம்மையார் ஜெயலலிதா எடுத்து கல்யாணம் பண்ணிக்கல, ஒன்றும் இல்லை, அதுக்கப்புறமா வேறு சில பிரச்சனைகள் அது இதுன்னு பார்க்கும்போது, ஆனால் பட் பார்க்கும்போது அந்த அம்மா யாருக்கு எத்துன்னு போச்சு, ஊழல் பண்ணாங்க அந்த அம்மா, ஊழல்வாதி, கோர்ட்டால் தண்டனை பெற்ற ஒரு குற்றவாளி தான் ஜெயலலிதா, அது ஒரு புறம். ஆனால் இன்னொரு புறம் என்ன சொல்லுவாங்க, அதே பொதுமக்கள் வந்து, அது என் பார்வை, ஜெயலலிதா குற்றவாளி என்பவர் என் பார்வை, பொதுமக்கள்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி என்னப்பா எத்துன்னு போச்சு, எல்லாத்த மக்களுக்கு தான்ப்பா கொடுத்துட்டு போச்சு. அப்போது அரசியலில் வந்து குடும்பம் குடும்பமாக அரசியல் பண்ணுறவங்களுக்கும் குடும்பத்தை தள்ளி வைத்து அரசியல் பண்ணுறவர் காமராஜர் ஐயா அமைச்சர். அப்போ அந்த புகழ் என்பது இவர்களை விட இவர்களுக்கு அதிகமாக இருக்கிறது இந்த தமிழ் சமுதாயத்தில். அப்போது அப்படி இருக்கும்பொழுது குடும்ப அரசியல் பண்ணவே கூடாதுன்ற அந்த புரிதலுக்கு நான் போகலை. ஆனால் நீங்கள் அவசரப்படுறீங்களே, அது வந்து அதற்கு தேவையான, அதாவது தலை இருக்கும்போது வாழை ஆடக்கூடாது. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறாரு, நடக்கிறாரு, போகிறாரு, வராரு, பேசுகிறாரு, தெளிவாக இருக்கிறார், அப்படி இருக்கும்போது போதும். நீங்கள் வேணால் கட்சியை பலப்படுத்திக்க, அது உங்கள் கட்சி மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ திமுகவுடைய எந்தளவுக்கு அதிகபட்சமாக அந்த வாரிசு அரசியல் மீது அவங்க ஆற்ற ஆர்வம் அப்படிங்கிறது மற்ற எல்லா கட்சியும் தாண்டி பாஜக பெரிய அளவு விமர்சனத்தை முன்வைக்குது. பட் அந்த விமர்சனத்தெல்லாம் பார்த்து கண்டுக்காம திமுக வந்து மூன்று விழுக்காடு தாங்க வித்தியாசம், அண்ணா திமுகக்கும் திமுகக்கும் இந்த மூன்று விழுக்காடு போன தேர்தலில் வித்தியாசத்துக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, பாஜகவோட கூட்டணி இல்லாமல் அன்னைக்கே பாரத் பிரதமர் மோடி அவர்களை எதிர்த்து எடப்பாடி பழனிசாமி அரசியல் பண்ணியிருந்தாருன்னா சொல்ல முடியாது, மேபி திரும்ப ஒரு வேளை ஆட்சிக்கு வந்திருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு கொடுத்தது 20 சீட்டு, அந்த 20 சீட்டில் 4 சீட்டு தான் அவங்க ஜெயித்தாங்க, 16 சீட்டு தோத்து போயிட்டாங்க. மேபி இது வந்து பிஜேபிக்கு இல்லாமல் அவங்களே வந்து வேறு யாருனா கூட சேர்த்து கீத்து நிறுத்திருந்தாங்க அப்படின்னா மேபி ரிசல்ட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்துட்டோம். இவ்வளோ விமர்சனம் வந்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் திமுக அந்த வாரிசு அரசியலை அதிகமாக கவனம் செலுத்துது அப்படிங்கிறது, அவங்கள எதிரிலிருந்து அதிகமாக விமர்சனம் பண்ணுறது யாரா, பாஜக தான் இருக்காங்க. ஒருவேளை பாஜகோட ஒரு நம்ம ஒரு இணக்கம் காட்டுறோம், இனிமேல் பாஜக சார்ந்து பாஜகலேருந்து இந்த நெருக்கடி நமக்கு வராது, அதனால் அந்த இடத்துக்கு அதிமுக அந்த விமர்சனத்தை எடுத்து வைக்கும் இல்லையா. அதாவதுங்க, இந்த வாரிசு அரசியல் என்பது வந்து இது வந்து ஏதோ புது பிரச்சனை கிடையாது, இது 30 வருஷமாக 25 வருஷமாக இது பேசப்படுற ஒரு பிரச்சனை தமிழகத்தில். அப்போ இது 20 வருஷமாக பேசப்பட்ட ஒரு பிரச்சனை, 30 வருஷமாக ஒரு பேசப்பட்ட ஒரு இஷ்யூ அப்படின்னும்போது அதை வந்து நாங்கள் வந்து பாஜகவோட நெருக்கமாகிட்டோம் அப்படின்னா அதை கடந்து போயிடுவாங்க, இல்லை அதிமுக வந்து நாளைக்கு இப்போ ஐயா திரு எடப்பாடி பழனிசாமி அவரோட மகனை எடுத்துன்னு வந்து சட்டமன்ற உறுப்பினர் நிற்க வைக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அவங்களுக்கு அதை கேள்வி கேட்குற அந்த தார்மீக அடிப்படையே போயிடும். அதிமுகவில் இருக்கவங்களும் இப்போ அந்த தப்பை தான் பண்ணுறாங்க. பொதுமக்கள் ஆகியவங்க என்ன பார்ப்பாங்கன்னா, செலவு பண்ணும் இந்த எம்எல்ஏ சீட்டு எம்பி சீட்டு செலவு பண்ணுறதுக்கு ஆள் இல்லை, அதனால் இந்த குடும்பத்தில் வந்து போட்டால் அவங்க தான் போடுவாங்க. அப்போ எதுக்கு என்ன வெங்காயத்துக்கு கட்சின்னு எடுத்துறீங்க, எதுக்கு சமூக நீதி பேசுகிறீங்க, எதற்கு இதெல்லாம் பேசுகிறீங்க? அப்போ அம்மையார் ஜெயலலிதா இருந்தப்போ குடும்ப அரசியல் பேசினாங்களா, அன்றைக்கி நீங்கள்லாம் வந்து ஆமாம் ஆமான்னு அந்த கருத்தை ஏற்றுக்கிட்டீங்களா, அப்புறம் இன்றைக்கி அப்பாவுக்கு எம்பி சீட்னா பிள்ளைக்கு எம்எல்ஏ சீட்டுன்றீங்க, அப்பா மந்திரியாக இருந்தானா பையனுக்கு திருப்பி வருமா எம்பி சீட்டு கொடுக்கணுன்றீங்க, அப்போது என்ன மாற்று?
அப்போ பாஜக வந்து ஏன் இதை பேசுதுன்னா, இங்கே தமிழகத்தில் அவங்களால ஆட்சிக்கோ இல்லை ஒரு ஒரு முக்கியமான பொறுப்புக்கே வர முடியல. அதனால் அவங்க வாரிசுக்கு இன்னும் கணக்கு ஓப்பன் ஆகலை. நாளைக்கு பாஜகவும் பொறுப்பில் இருந்தால் அவங்களும் இதே தப்பை பண்ணுவாங்க. இவர்கள் அடிப்படையில் வந்து அந்த பெரிய புரிதலுக்கு உண்டான சொந்தக்காரர்கள் அல்ல, சாதாரணமான அரசியல் பண்ணக்கூடிய சாதாரண அரசியல்வாதிகளாக தான் இந்த விஷயத்தில் நான் இவங்க எல்லாரையுமே பார்க்குறேன். அதனால் அவங்களுக்கு வந்து அந்த மக்கள் மீது அந்த அக்கறை சிந்தனை அப்படின்றது வந்து பார்க்கும்போது ஒருத்தருக்கு ஒரு பதவி அப்படின்றது வந்து அவங்களுக்கு, அதாவது திமுக என்பது ஒரு மிகப்பெரிய கட்சி, அந்த மிகப்பெரிய கட்சிக்கு உதயநிதி ஸ்டாலினுக்கு முக்கியமான பொறுப்புகள் கொடுத்துப்பட்டு விட்டது. எனக்கு தெரிஞ்சு அதுவே அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு அதுவே போதுமானதாக இருக்கும் என்பது என் புரிதல். ஏன்னா திமுக என்பதும் பொது சொத்து தான், மக்கள் சொத்து தான் ஒரு கட்சி என்பது. ஆட்சி என்பது வரும் போகும். அப்போ நீங்கள் ஆட்சியிலையும் முக்கியத்துவம் கொடுக்கணும், அவரை வச்சு மையமாக பேசணும், வந்து அவருக்கு வந்து அது வந்து நல்லது அல்ல என்பது என்னோடய புரிதல். பல்வேறு கிளிக்கும் பாடமும் உங்களோட கருத்தில் வழங்கியிருக்கீங்க. நன்றி. நன்றி.